நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பேளுக்குறிச்சி அருகே உள்ள தாண்டாக்க உண்டனூர் பகுதியில் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு அப்பகுதியில் மரங்கள் நடப்பட்டு தற்போது வரை பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதியில் நுகர்பொருள் வணிக கிடங்கு அமைப்பதற்காக வனப்பகுதியின் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் வனப்பகுதியில் உள்ள ஒரு குட்டை இரண்டு ஓடைகளை அகற்றி தற்போது பணி நட்பெற்று வருகிறது நுகர்பொருள் வணிகக் கிடங்கிற்காக அப்பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மரங்கள் குட்டைகளை வெட்டுவதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி சதீஷ் கூறுகையில் கிராம மக்களுக்கு வனப்பகுதியில் உள்ள குட்டைகள் கிராம மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கி வருவதாகவும் வனப்பகுதியில் உள்ள மரங்கள் மூலம் நிலத்தடி நீர் வட்டம் உயர்ந்து வருவதாகவும் தெரிவித்தார் தற்போது நுகர்பொருள் வணிகக் கிடங்கு அமைப்பதற்காக இருநூற்றுக்கும் மேற்பட்ட மரங்கள் குட்டைகளை அகற்றப்பட்டதால் விவசாயத்துக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் கிடங்கு வேறு இடத்தில் மாற்ற வேண்டும் எனவும் மேலும் அதே பகுதியில் மரங்களை மீண்டும் நட்டு வனப்பகுதியை காக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை